அனைவருக்கும் வணக்கம். EMIS ஆப்பில் ஒரு நியூ மாடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து EMIS ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே வெர்ஷன் 0.38 அப்டேட் பண்ணவான்னு கேட்கும், மாடியூல் ஃபார் பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் EMIS ஆப் அப்டேட் பண்ணவுடனே ஒரு தடவை உங்கள் ஸ்கூல் லாகின் ஆகிருந்ததுன்னா அது லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மெனு உங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் ஃப்ரம் கிளாஸ் 1 to 9 2 to 9 வந்து 2 volume புக்ஸும், கிளாஸ் 1 to 9 ஒரு புக்ஸ், அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு புக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் ஒரு ஹயர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறேன், நான் லாகின்ல இருக்கிறேன். ஸோ இப்போ பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள்கிட்ட கிளாஸ் கேட்கும், கிளாஸை கொடுத்துட்டு அண்ட் தென் என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் அண்ட் தென் மீடியம், 2 medium மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். எந்த மீடியமோ அந்த மீடியம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் அந்த செக்ஷனில் அந்த மீடியமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் வரும். ஸோ அதில் 2 volume இருக்கும், volume 1 volume 2. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் எஸ் கொடுக்கணும், எல்லாமே டிஃபால்ட்டாக எஸ் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்களா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எஸ். ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த ஒய் இருக்குல்ல, அது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நோன்னு மாறிடும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து 2 volume வாங்கலை அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், நாராயணி. ஸோ பண்ணிவிட்டு நான் சப்மிட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரிசீவ் பண்ணலையோ, ஒரு கொடுக்க முடியல இல்லை அவங்க வரலை என்ன ரீசன்னால் கொடுக்க முடியலையோ அதை மட்டும், இப்போ உதாரணத்துக்கு volume 1 கொடுத்துட்டீங்க, volume 2 மட்டும் கொடுக்க முடியல இல்லைன்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் நோ போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு மெசேஜ் காமிச்சிச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடும். நீங்கள் வேணால் திருப்பி கூட போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸ் 6th செக்ஷன் B தமிழ் மீடியம் நான் வந்து பண்ணேன். போனீங்கன்னா என்ன கொடுத்தீங்களோ அது ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் டேவோ இல்லை சம் அனதர் டேயில் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா எப்போ கொடுக்குறீங்களோ கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதை எஸ்ன்னு மாற்றிட்டு திருப்பி நீங்கள் சப்மிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக்கு. ஸோ என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் 7 செக்ஷன், என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் அண்ட் தென் மீடியம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மேபி இதில் வந்து இங்கிலீஷ் மீடியமில் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், தமிழ் மீடியம் வேறு செக்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஓகே, டீல இருக்காங்க. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு புக் அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து டிக்காக இருக்கும். மேபி இப்போ எந்த ஸ்டூடெண்ட்காவது எந்த ஒர்க் புக் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் கொடுக்கலன்னா அது ரெண்டத்தை மட்டும் நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதான். சப்மிட் பண்ணோம்னா இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ஸ்கூல் ரிசீவ் பண்ணது கிடையாது, ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணது தான் நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஆல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைமரி மிடில் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து இந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் அந்தந்த கன்சர்ன் பிஆர்டிஎஸ் மூலிமா அண்ட் தென் அந்த ஏஇஓஸ் அவங்க மூலிமா அதை வந்து HMC கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.